Welcome to Shop 12. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்டா நம்மளோட friend நம்மகிட்ட ஒரு விஷயம் ஒன்னு கேட்டிருக்காப்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் 3 மாசமா அத இப்பதான் புதுசா புறா வளக்குறாப்ல. அவர் வாங்கி 2 செட் தான் வச்சிருக்காப்ல. புதுசா வளக்குறனால ஒரு 2 செட் தான் வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருக்காப்ல. அதுல ஒரு செட் வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. குஞ்சு பொரிச்சு ஒரு வாரத்திலே அந்த 2 குஞ்சு இறந்து போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அவருக்கு. அதுக்கு எதனால இறந்து போச்சு? ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாப்லண்டா, நல்லா ஃபுட் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கு, நல்லா ஹெல்த்தியா இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி பாக்கும்போது நல்லா ஹெல்த்தியா இருந்தது. திடீர்னு இறந்து போச்சு. இறந்து போன அந்த புறாவோட இறப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இற இருக்குது. ஆனால் காரணம் என்னென்றே தெரியலை, எதனால் இறந்து போச்சு அப்படின்றே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கே 2-3 தடவை நடந்திருக்கு. இதுக்கு என்ன தான் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறந்துடாமல் லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதுக்குரிய காரணங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ அதோட முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்களுக்கு போடக்கூடிய இறை தான். என்னடா இறைய சொல்கிறான்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. நீங்கள் புறாவுக்கு இறை போடும்போது எப்போவுமே சுத்தமாக வைக்கணும் இறைய. அது எப்படின்டா, நீங்கள் எப்போவுமே புறா வெளியேந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த இறையை நல்லா கழுவி காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் புறாக்களுக்கு இறையை கொடுக்கணும். அது எதனால் கழுவி நல்லா காய வைக்கிறோம்டா, புறா நீங்கள் வெளியேந்து தானியம் வாங்கிட்டு வரும்போது அந்த தானியம் எந்த முறையில் அறுவடை பண்ணியிருப்பாங்கடா, உரம் அடிச்சிருப்பாங்க, பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. ஏன்டா அந்த தானியம் வீணாக போயிடக்கூடாது, பூச்சி அடிச்சிடக்கூடாதுக்காண்டி பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதை நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே புறாக்களுக்கு போடுறனால புறாக்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வருது. தாய் புறா இப்போ என்ன பண்ணுண்டா, குஞ்சு வச்சுருக்குண்டா, அது என்ன இறங்கலாம் பார்க்காது, முதல்ல இறையை எடுத்து போய் குஞ்சுக்கு கொடுக்க தான் பார்க்கும். அதனால் அது தாய் புறாட்டேருந்து அந்த தாய் புறா கூட ஓரளவு தாங்கிடும். அதில் இருக்கக்கூடிய நோய் தன்மை நச்சுத்தன்மையை தாங்கிடும். ஆனால் குஞ்சு புறாக்கள் அந்த நச்சுத்தன்மையை தாங்காது. அதனாலே குஞ்சு புறாக்கள் இறந்து போகக்கூடிய நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம புறாக்களுக்கு வைக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு தாட்டி சாயந்தரம் ஒரு தாட்டி மாற்றியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு புறாக்கு வரக்கூடிய சளி நோயை தடுக்கலாம். அப்படி நீங்கள் புறாக்களுக்கு தண்ணியை வைக்கும்போது வாரத்துக்கு ஒரு தாட்டி வேப்பிலை அரைச்சி வைங்க. வேப்பிலை அரைச்சி தண்ணியில் கலந்து வைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் விற்கும், அது ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது புறாக்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அவங்களுக்கு அதிகமாக கூடும் புறாக்களுக்கு. அதனால அப்படியே அதையும் கொண்டு போய் குஞ்சுகளுக்கு கொடுக்கும்போது குஞ்சுகளுக்கும் ஓரளவு ஆன்டிபயோட்டிக்கு கூடும். இப்போ எதனால் சளி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்டா, முக்கியமாக குஞ்சுகள் வந்து சாகக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா சளி. அது சளி பிரச்சனை வந்துட்டாலே குஞ்சுகளை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமாக நீங்கள் இந்த சளி பிரச்சனை வரவே விடக்கூடாது. வந்துட்டாலே நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுத்துரும். குஞ்சுக்களை வந்து அதிக அளவில் சாக ஆரம்பிச்சிடும். அப்படி எதனால் சாகுதுன்றா, சளித்தன்மை வந்துட்டால் அதோடய மூக்கில் வந்து மூச்சு விட முடியாது. அது எப்போ பார்த்தாலும் நீங்கள் வாயை திறந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா குஞ்சு புறாக்களுக்கு அது நீங்கள் வாயை திறந்து பார்த்தாலே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கம்மு மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மூச்சு விட முடியாது. இந்த 2 விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிட்டாலே ஓரளவு புறாக்களை வந்து குஞ்சு புறாக்கள் சாகாமல் ஓரளவு நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ சளியை போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்போவே அதுக்கு உண்டான மருந்தை கொடுத்தாகணும். அப்போ தான் அதோட சளி சரியாகும், குஞ்சியும் நல்லா பொழைக்கும். முக்கால்வாசி சாப்பிட்றது காரணமாக இந்த இற நச்சுத்தன்மை உள்ளனாலையும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சளியினாலையும் தான் அதிகமாக சாகும். இந்த சளி வந்துட்டால புறாக்களுக்கு வந்து வாய்க்குள்ளே ஒரு வெள்ளை கலரில் அந்த ஒரு மாதிரி கட்டி மாதிரி வரும். அந்த கட்டி வந்துட்டால் புறாக்களுக்கு வந்து மூக்காக இருக்கட்டும் அப்புறம் வாயாக இருக்கட்டும் வீங்க ஆரம்பிச்சிடும். அப்படி வீங்க ஆரம்பிச்சினால அந்த வலி தாங்க முடியாமலும் அந்த வேதனை தாங்க முடியாமலும் குஞ்சுக்கு புறாக்கள் அதிகமாக சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணியையும் இறையுமே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலும் உங்களோட புறாக்களை நீங்கள் ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.